technology for all. Dilip Tech Lab gives you updates on technology usage for education. In the video, NHM converter payanpaduthi oru font innoru font like Tamil 99 la type pannadhu enakku vaanavila vera pudusa ukkandu type pannama already irukkiradhe copy panni namba convert pandrathukana option namakku irukku eppdin thana kekkringa NHM converter அப்படின்ற சாஃப்ட்வேரை பயன்படுத்தி நம்ம அதை எளிமையாக செய்ய முடியும் எப்படின்றத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்கிறேன். முதல்ல நீங்கள் அதுக்கு NHM converter அப்படின்றத டவுன்லோட் பண்ணணும். ஸோ நம்ம NHM converter அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணுறோம். ஸோ இங்கே முதல்ல நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்குது, இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த இண்டிக் லேப்ஸ் அப்படின்றதுல NHM converter அப்படின்றது இருக்குது, நம்ம பார்ப்போம். ஐம் நாட் ரோபோன்னு கொடுக்குறோம், டவுன்லோட் நவ் கொடுக்குறோம். ஸோ நமக்கு செட்டப் வந்திருக்கு, பார்ப்போம். ஸோ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து நம்ம நெக்ஸ்ட்னு கொடுக்குறோம், ஐ அக்செப்ட் அண்ட் தென் நெக்ஸ்ட் கிரியேட்டிவ் டெஸ்க்டாப் ஐக்கான் மட்டும் நம்ம கொடுக்குறோம், இன்ஸ்டால் கொடுக்குறோம். இல்லை இன்ஸ்டால் ஆகிடுச்சு, ஃபினிஷ். ரொம்ப சின்ன ப்ரோக்ராம் தான் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு. ஸோ இதுதான், இப்படி தான் நமக்கு வந்து இன்டர்ஃபேஸ் இருக்கும். இதில் நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் எதுவும் இருக்காது. ஸோ எந்த ஃபாண்ட்லேருந்து நீங்கள் என்னவா மாற்றணும் இதுதான் உங்களுக்கானது. நான் இப்போ உங்களுக்கு கூகுளில் இருந்தே எடுத்துக்கிறேன், தமிழ் விக்கிபீடியா போயிட்டு ஒரு நான் ஆர்டிக்கலை எடுக்கிறேன், தமிழ் விக்கிபீடியான்னு கொடுத்துட்டேன் இல்லைங்களா. இந்த விக்கிபீடியாவில் நமக்கு தமிழில் இதில் வந்து எல்லாமே நமக்கு யூனிகோடாக தான் இருக்கும், தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. யூனிகோடில் ஆல்ரெடி டைப் பண்ணியிருக்காங்க, நான் இதை காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ கன்வெர்ட்டரில் எடுத்துகிட்டு வந்து நான் பேஸ்ட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக அதை டிடெக்ட் பண்ணி என்ன சொல்லிடுச்சின்னு பாருங்கள், யூனிகோட் ஃபாண்ட்டுன்னு சொல்லிடுச்சு. ஸோ நம்ம அதை என்னவா மாற்றணும் அப்படின்றத இங்கே செலக்ட் பண்ணுறோம். மேபி டிஏஎம் தமிழ் ஃபாண்ட்டுக்கு அண்ட் தென் வானவில்லா மாற்றணுமா இல்லை வேறு என்ன டைப் நீங்கள் மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, டேபுக்கு எப்படி வேணால் மாற்றலாம். நான் இப்போதைக்கு வானவில்னு கொடுத்து கன்வெர்ட்னு கொடுக்குறேன். ஸோ கன்வெர்ட் ஆகிடுச்சு. என்ன சார் இப்படி தெரியுது அப்படின்னா, இப்படி தான் இருக்கும். நீங்கள் அப்படியே ஒன்று விடாமல் காப்பி பண்ணிக்கோங்க, காப்பி அஸ் டெக்ஸ்ட். அண்ட் தென் இப்போ நம்ம வேர்டுக்கு போகிறோம், வேர்டில் போயிட்டு பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ பேஸ்ட் பண்ணுற இப்பையும் தெரியலையே சார்ன்றீங்க இல்லையா. இப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன ஃபாண்ட்டாக கொடுத்தோம், வானவில்லவையர். ஸோ அந்த ஃபாண்ட்டை கொடுங்க, இப்போ அருமையாக பாருங்கள், அது ஆட்டோமேட்டிக்காக வானவில்லவையாருக்கு இங்கே மாறி நம்ம டைப் பண்ணாமையே நமக்கு இப்படி கிடச்சிருச்சு. ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை பயன்படுத்தி நீங்கள் ஒரு முறையான டைப்பில் இருக்கிறத அடுத்த முறைக்கு மாற்ற முடியும். உதாரணத்துக்கு ஆஃபீஸில் உங்களுக்கு வானவில்லவையாரில் தான் வேணும்னு கேட்டால், ஏற்கனவே நீங்கள் வந்து ஃபொனட்டிக்கை யூஸ் பண்ணி நம்ம ஏற்கனவே கற்றுக்கிட்ட மாதிரி, இப்போ நான் ஃபொனட்டிக் எனக்கு தெரியாது, நான் இதை யூஸ் பண்ணி பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், அனுப்புனேன். இப்போ பாருங்கள், நான் வந்து உங்களுக்கு இதை டைப் பண்ணிகிட்டு இருக்கிறது யூனிகோடில், ஓகேங்களா. அனுப்புனர் ஸ்ரீ திலீப் அரசு மேல்நிலை பள்ளி. ஸோ இது போதும், டைப் பள்ளி அப்படின்னு டைப் பண்ணிட்டோம். இது நம்ம இப்போ யூனிகோடாக இருக்கிறத நம்ம வானவில்லாக மாற்றுறது எப்படின்னு பார்ப்போம். இதிலேருந்து நம்ம காப்பி பண்ணுறோம் இல்லை கட் பண்ணுறோம். இங்கேருந்து கன்வெர்டருக்கு எடுத்துகிட்டு போயிட்டு நான் ஆல்ரெடி இருக்கிறத எடுத்துகிட்டு பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ யூனிகோன் டிடெக்ட் பண்ணிடுச்சு, வானவில்லுக்கு கன்வெர்ட் பண்ணுறோம். பண்ணியாச்சு, இதை காப்பி பண்ணி எடுத்துகிட்டு வந்து திரும்பியும் நம்ம வேர்டில் பேஸ்ட் பண்ண பார்த்தீங்கன்னா இப்போ வானவில்லா தான் இது இருக்குது. இங்கே வானவில் பார்த்தீங்கன்னா இப்போ இது ரெண்டுமே ஒரே மாதிரி மாதிரி இருக்கிறது நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இது இந்த முறையை பயன்படுத்தி